வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தடுமாறுகிறது அதிமுகங்கிறத தாண்டி செயல்படாமல் இருக்கிறது அதிமுக, பள்ளத்தில் விழுந்த அதிமுக எது வேணால் சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்ற பிறகு நம்மளும் சொன்னோம், ஏதோ நிறையா பண்ண போகிறாரு, பிஜேபி விட்டு வெளியில் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி பிஜேபி திட்டுவாருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். திட்டலாம் வீணாக போவார்னு சொன்னோம். அவர் அவருடைய கட்சி. ஆனால் என்னென்னா தமிழகத்தில் அதிமுக அப்படிங்கிறது திமுகங்கிறது மக்களுக்கான கட்சி. இது வந்து அவங்க செய்த திராவிட கட்சிகள் செய்த பங்களிப்பை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? நம்ம கேட்டோம், என்னங்க போராட்டம் கீரட்டம் ஒன்றுமே இல்லையாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகளிர் அணியில் சார்பில் போராட்டம்னாரு வளர்மதி அவர்கள், மகளிர் அணி தலைவி கூட பார்த்தா இன்னும் 1000 பேர் கூட அங்கே இல்லை. இதில் வளர்மதி அவர்கள் பேசலாமா, காயத்ரி கிராம் பேசலாமா, விந்தியா பேசலாமா, கௌதமி வரவே இல்லை, குமாரவேல் அந்த மரகதம் குமாரவேல் அவங்க, இவங்க சங்கரன் கோயில் ஜெயலட்சுமி ராஜலட்சுமி இவங்களுக்கும் வளர்மதிக்கும் சண்டை. ஏன்னா மைக்கை பிடிச்சி யார் வந்து மீடியாட்ட பேசுகிறதுலே ஒரு குழப்பம். அப்போ மகளிர் அணியில் அந்த அளவுக்கு ஒரு சண்டை நடந்துகிட்ருக்குது. வளர்மதி அவர்கள் மேலே அவர்களையும் கண்டிக்க முடியல எடப்பாடி பழனிசாமியால். ஒவ்வொரு அதாவது என்னன்னா இப்போ என்ன சிக்கல் இங்கே வருதுன்னா, யாராவது எதாவது பண்ணிங்கன்னா கட்சி விட்டு வெளில போயிட்டால் என்ன பண்ணுறது? புதிதாக கட்சிக்கு வந்தவர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு மரியாதை, அவங்க சில விஷயம்லாம் பேசுகிறாங்க, கொள்கை முடிவில் எடுக்கிறாங்க, யாரும் யார் கண்ட்ரோல் இல்லை. எடப்பாடி பையன் மிதுன் அவர்கள் சில நடவடிக்கைகள் எடுக்கிறாரு, ஆனால் அது பத்தலை. ஒருத்தர் மட்டும் எப்படி செலவு பண்ணுவார்? பணம் வச்சுருக்க யார் கையிலேருந்து பாக்கெட்லேருந்து காசே எடுக்கலை. எடப்பாடி பழனிசாமி முதல்ல என்ன சொன்னார்? எல்லா 2-3 சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்ட செயலாளர் பண்ண முடிஞ்சுதா? சரி, திமுக வந்து எந்த அமைச்சரையும் மாற்ற முடியல சொன்னோம், அவங்களாவது 2 அமைச்சரை மாற்றினாங்கன்னு வச்சுக்காங்க, இன்னும் மாற்றிருக்கணும், மாற்றலை, அது அவங்க இஷ்டம். ஆனால் அதிமுகவுடைய அதே நிலைமை தானே, யாரையுமே மாற்ற முடியல. அதிமுக என்னங்க, சாமானியன் கூட அமைச்சராகலாம், அதான் அதிமுக. இன்றைக்கி திமுகவில் வந்து எல்லோரும் பெரிய அமைச்சர்கள் மட்டும் அப்படியே இருக்காங்க, உங்கள் பையன் வாரிசு அரசியலுங்கிறீங்க. அதிமுகவில் என்ன நடக்குது இன்றைக்கி? இருக்கக்கூடிய நிலைமையில் கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ அதிமுகவை பலப்படுத்துவது யாரோட கண்ட்ரோல் இருக்குது? எடப்பாடி பழனிசாமி. சார்பு அணிகள் 18 இருக்குது. வழக்கறிஞர் அணி, தொழில்நுட்ப அணி, இளம் பெண்கள் பாசறை, இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசலாம் ஜெயலலிதா இருக்கும்போது வேகமாக நடந்தது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கி செயல்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப அணி கூட செயல்படலை. நமக்கு தெரிஞ்சு வழக்கறிஞர் அணி மட்டும் அப்பப்போ நிறைய கேஸ் கீஸ்னால் பிரச்சனை முடிச்சு விட்றாங்க, மற்றபடி செயலே படுறது இல்லையே. சரி, சிறுபான்மை அணி அதிமுகவிட்டு வெளியில் வந்தோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிஜேபியை கடுமையாக திட்டுவார்னு சொன்னோம். மைனாரிட்டி பிஜேபிங்கிற அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கணும், ஒன்றுமே பண்ணலையே. அப்புறம் எப்படி சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்க? சரிம்மா, தோல்விக்கான காரணத்தை சொல்லணும், இல்லை தோல்விக்கான காரணத்தை இருக்கவங்களாம் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கண்டிக்கணும், ஐயா ஒரு ஆய்வுக் கூட்டமாவது போடணும. எதுவுமே போடாமல் நமக்கு ஓட்டு போட்டவங்களாம் இறந்துட்டாங்க, புதுசு ஆள் சேர்க்கணும் அப்படின்னா இது ஏற்புடைய வாதமாக சொல்லுங்கள். சரி, தகவல் தொழில்நுட்ப அணி திமுகவெல்லாம் ஐடி விங்கு பக்காவாக இருக்குது. அண்ணாமலை அவருக்குன்னே ஒரு ஐடி விங் வச்சுருக்காரு. ஆனால் என்னென்னா அதிமுக வந்து எல்லா விஷயத்தையும் லேட்டு, வக்பு வாரிய சட்டம்னால் லேட்டாக பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் எப்படி ரியாக்டே பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ தகவல் தொழில்நுட்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு 2 நாளைக்கு முன்னாடி பேசுகிறாரு, நிறையா யூடியூப் சேனல் உருவாக்கணும் அப்படிலாம் சொல்கிறாரு. பண்டி யார் செலவு பண்ணுறது? இன்றைக்கி 18 சார்பு அணிகள் அதிமுகவில் இருக்கு. 18 சார்பு அணிகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகளிர் அணி இப்போ தான் வந்து நமக்கு மாநாடு இது போட்டாங்களே, அது நம்ம போராட்டம், அதில் 1000 பேர் கூட திரட்ட முடியல, அதுலேயும் 1008 சண்டை. அதில் என்ன சிக்கல் வருது? மகளிர் அணியில் இருக்கக்கூடியவங்கள வெளியில் அணிங்க கூப்பிட்டு போய் மீட்டிங்லாம் போடணும், அதுக்கு காசு தரணும். திமுகவில் பண்ணல, பவர் இருக்கும்போது பண்ணிங்கல்ல, இப்போ ஏன் பண்ண மாட்டீங்க? செலவு பண்ணும்ல, விந்தியா அவர்கள் வந்து நல்லா பேசுவாங்க, அவங்களெல்லாம் எல்லா ஊருக்கும் கூட்டி போய் பேச வைக்கலாம், கௌதமியம் நல்லா பேச வைக்கலாம், கூப்பிடணும், காயத்ரி கிராம் அவங்களெல்லாம் ஃப்ரீயாக ஹேண்ட் கொடுத்தா நிறைய, காயத்ரி கிராம் எதுவுமே இல்லாமல் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க, விந்தியாவெலாம் ரொம்ப அருமையாகவே பேசுகிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு தடை போடுவது யார்? இதை எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கணும்ல. நீங்கள் புதுசாக கட்சிக்கு சேர்றாங்க, காயத்ரி கிராம கௌதமிலாம் அவங்களுக்கு கூறிய முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவங்க எப்படிங்க கட்சியில் ஆக்டிவாக இருப்பாங்க? அப்போ என்ன மாதிரியான நிலைமை வரும் கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஆள் கட்சியில் சேர்றாங்க, அதுக்கப்புறம் செயல்படவே இல்லையே. அதுக்கப்புறம் என்ன? எம்ஜிஆர் மன்றம், எம்ஜிஆர் மன்றத்தோட தலைவர் யார்? நிறைய பேருக்கு தெரியாது, பொன்னையன் அவர்கள். பொன்னையன் பாவம் வயசாகிடுச்சு, அவருக்கு நல்ல மனிதர் தான், வயசாகிடுச்சு. ஆனால் என்னென்னா அவரும் அவரால் செயல்பட முடியலன்னு வச்சுக்கோங்க, கூட இருக்க நிர்வாகிகளும் யாரும் செயல்படலை, ஏன்னா ஃபண்டு இல்லை. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், இளம் பெண்கள் பாசறை அது இருக்கா இல்லையான்னு அதிமுகவில் தெரியல. என்னென்னா இந்த சார்பணிகள் 18 இருக்குது, இதில் இருக்க ஆளை மாற்றணும். ஆனால் சார்பணிகளில் யார் தலைவர் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் மாவட்ட செயலாளர் அமைச்சர்களாக இருக்காங்க,
அவங்க தான் ஃபண்டு செலவு பண்ணணும், காசே கையில் காட்ட மாட்டுறாங்க. எப்படி நீங்கள் செலவு பண்ணுவீங்க? எடப்பாடி பையன் மிதுன் வந்து வியூக வகுப்பாளரை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ண, எல்லாத்தையும் ஒரே ஆள் பார்த்தா என்ன வரும்? திமுகவில் வாரிசு அரசியலுங்கிறது இங்கேயும் வாரிசு அரசியல் தான் சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி பெரிய ஒரு சிக்கலில் அதிமுக இருக்குது. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை விட்டு வெளியில் வரார். பிஜேபி ஆனால் திட்ட மாட்டீங்க, அண்ணாமலை மட்டும்தான் திட்டுவீங்க. சரி, இப்போ என்ன நடக்குது? அந்த சிறுபான்மை அமைப்புக்கு வந்து தலைவரை போட்டிங்க, எதாவது செயல்பட்டாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதிமுக சமீபத்தில் என்ன வரைக்கும் பெரிய போராட்டம் பண்ணி மாநிலத்தை ஸ்தம்பிக்க வச்சாங்க சொல்லுங்கள். ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி பண்ணாங்க? சட்டசபையில் போய் நான் வந்து தனியாக பேசுகிறேன்னு பேசி எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு. ஏன் அந்த மாதிரியான விஷயத்தை அதிமுக இன்றைக்கி பண்ணலை? கொஞ்ச நாளை வரைக்கும் பிரதான எதிர்கட்சி பிஜேபி தாங்க, அண்ணாமலை போனது தான் சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் விடியா திமுக ஆச்சு, விடியா திமுக ஆச்சுன்னா திமுக இருக்க குறைகள்லாம் சொல்லி ரோட்டுக்கு வரணும். அதை விட்டுட்டு சும்மா அறிக்கை விட்றீங்க. அதுவும் இல்லாமல் திமுகவுக்கு ஒரு ஐடி விங் இருக்குது, அதிமுக பிஜேபிக்கு ஒரு ஐடி விங், அண்ணாமலையே தனியாக ஐடி விங் இருக்கார். அண்ணாமலை பிரதமர் ரேஞ்சுக்கு பேசுவாங்க. திமுக கரெக்டாக அதுக்குன்னே ஆள் போட்டு ஐடி விங் வச்சுருக்காங்க. இன்றைக்கி சரியோ தப்போ யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இதுதான். அப்போ அதிமுகவுக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பே இல்லை. அப்போ கட்டமைப்பே இல்லாத போது நீங்கள் எப்படி போய் மக்கள்கிட்ட போய் சென்றடைவீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து டிவிலெலாம் பேச மாட்டோம் அப்படின்னாங்க. அது பேசலைன்னா இருக்கிறதும் போயிடும். அதுக்கப்புறம் தான் அதுவும் பேசுகிறவங்கெல்லாம் எப்படி யார் யாரோ வந்து பேசுகிறாங்க, ஒரு தெளிவில்லை. திமுகவில் வரவங்களாம் எப்படி பேசுகிறாங்க பாயிண்டா? இன்றைக்கி திமுகவுடைய செய்திகள் வெளியில் அவ்வளோ வேகமாக பரவுது. ஆளுங்கட்சிங்க பண்ணுவாங்க, நீங்கள் எதிர்கட்சி நிறையா சம்பாரிச்சிங்க, இல்லை பண்ணி தானே ஆகணும். ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எடப்பாடி இருக்கும்போது. அப்போ என்ன பண்ணார்? சட்டசபையை நடத்த விட்டாரா? எல்லா பிரச்சனைக்கும் வந்தார்ல. அப்போ ஸ்டாலின் அவர்களால் முடியுது, எடப்பாடியால் ஏன் முடியல? இன்னும் குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கும்போது பிஜேபியும் திட்டினாங்க, உங்களையும் திட்டினாங்க. நீங்கள் திமுக மட்டும் வெளியே அரசுங்கிறீங்க, பிஜேபி மயிலர்கள் வருடி கொடுக்குறீங்க, அப்புறம் எப்படி நிற்கும்? இப்போ இந்த சார்பணிகள் நிலைமை என்ன? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மகளிரில் அவ்வளோ பஞ்சாயத்து, இப்போ கட்சி விட்டு நிறைய பேர் போகாமல் தடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு இருக்கிற வரைக்கும் லாபம்பா. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் வளர்மீது அவர்கள், இதே வளர்மீது அவர்கள் ஜெயலலிதா மாதிரி தான் அப்படி பண்ணுவாங்களா? ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. கோகுலேந்திரா ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஏன் யாருமே ஆக்டிவாக இல்லை? எல்லாத்தையும் ஒன்றிணைப்போம், பெரிய அளவுக்கு நாங்கள் 2.5 கோடி மக்கள், அவ்வளோதான், போயிட வேண்டியது. என்னங்க அது? எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி உள்ள சிக்கலே யாரையும் கண்ட்ரோலே பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில் தான் இருக்கார். கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் இந்நேரம் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம தான் சொல்கிறோமே, ஆர்பி உதயகுமார் கூட்டம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, அங்கே இருக்கவங்க நிறைய பேர் நிர்வாகிகள் தென் மாவட்டத்தில் நம்ம தோத்துட்டோம், எல்லோரும் ஒன்றிணைணுங்கிறாங்க. ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லியிருக்கணும்? அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருங்க, யாரையும் ஒன்றிணைய முடியாது, அதெல்லாம் போனவங்க போனவங்க தான் அப்படி சொல்லி. அவர் நான் தலைமையிட்ட பேசுகிறேன், என்னங்க எடப்பாடி பழனிசாமி யாரையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் தலைமையிட்ட பேசுகிறேங்கிறீங்கன்னா என்ன அது? அப்போ நீங்கள் வெளியில் தெரிகிற முகம் யார்? முதலியாவது ஆர்வி உதயகுமார், செல்லூராஜ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. வேற ஏதாவது பேசுகிறத பார்த்துறீங்களா? டெய்லி நியூஸ் வரணுங்க. இப்போ அதாவது இன்றைக்கி ஏதோ இப்போ அண்ணாமலை இருக்கும்போது என்ன பண்ணார்? டெய்லி ஏதோ பஞ்சாயத்து. இன்றைக்கி பிஜேபி பிஜேபி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதிமுக இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கு தான் இருக்கீங்க. எல்லோரும் என்ன விஷயம் இந்த நியூஸ் போடுறீங்க? இதில் ஒரு இது நடந்தது, கூட்டம் நடந்தது வளர்மதி அவர்கள் தலைமையில், பார்த்தா ஒரு 1000 பேர் கூட இல்லை. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மிதுன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா சொல்கிறாங்க, அவரும் என்ன பண்ணுவார்? யார் கையிலேருந்து காசு எடுக்கிறது? எடப்பாடி பழனிசாமி தான் போன தடவை நாடாளுமன்றத்தில் கொஞ்சம் காசு எடுத்தார், அதுவும் சரியாக செய்யலை. வேலுமணி, தங்கமணி, விஜய் பாஸ்கர் எல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க. விஜயபாஸ்கரை வந்து கழட்டி விட கொஞ்சம் மனசுமாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவரும் சரியாக செயல்படுறதில்ல. தொடர்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுக பலம் பெற வேண்டால் புதுசாக அங்கே சேர்க்கணும். புதுசாக சேர எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காதனால் அதிமுக வெகுவாக தடுமாறி கொண்டிருக்கிறது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிரதான எதிர்க்கட்சி இல்லாமல் திமுக சூப்பராக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் நம்மளும் எதாவது பண்ணுவார்னு நினச்சோம், ஒன்றுமே பண்ணாமல் இப்படி இருந்ததுன்னா அவர் என்னென்னா யாராவது ஒருத்தரை கை வச்சிங்கன்னா பிரச்சனை வந்துடும். சார்பணிகள் இத்தனை இருக்குது, யாரும் செயல்பட மாட்டுறாங்க. தட்டி கேட்கணும், இல்லை ஆளை மாற்றணும், ஆளை மாற்றணும், மாவட்ட செயலர் கோச்சுக்கோரோ. ஏன்னா அந்த சார்பணிகள் இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஃபண்டு இல்லை, அவங்க மாவட்ட செயலர் நம்பி தான் இருக்காங்க, அமைச்சர் நம்பியிருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள். சரி, பிஜேபிலேருந்து வந்தாங்களே ஐடி விங்கு நிர்மல்லாம், அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இன்னும் வேகமாக செயல்பட தடுப்பது எது? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி காசை நிர்வாகிகள் காசை எடுக்காதவரை, இவர்கள் போராட்டம் பண்ணாதவரை, பிஜேபி எடுக்காதவரை எந்த ஓட்டும் கிடைக்க போவதில்லை. இனிமேல் இன்னும் கொஞ்சம் மார்ஜின் கம்மியாகும். ஒருவேளை எடப்பாடி நினச்சிட்டு பொழுது கட்சி நம்பிட்டு இருந்தால் போதும் அப்படி, 2026 இப்படியே இருந்தால் கட்சி இருக்குமாங்கிறதே சந்தேகம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.